வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகரில் ஒருவர் விக்ரம் தனது நடிப்பாற்றல் மூலமாக தமிழ் ரசிகர்களின் பேராதவை வந்து பெற்றவர். சேது, விண்ணுக்கும் மண்ணுக்கும், சாமி, பிதாமகன், ஐ போன்ற வெற்றி படங்களில் வந்து நடித்தவர் விக்ரம் சிறந்த நடிகருக்கான விருதுகளை வந்து பெற்றுள்ளார். தற்போது பொன்னியின் செல்வன் நாவலை வந்து அடிப்படையாக கொண்டு உருவாகி வரும் பொன்னியின் செல்வன் 1 திரைப்படத்தில் வந்து விக்ரம் ஆதித்யா கரிகாலன்னு சொல்கிற கதாபாத்திரத்தில் வந்து நடித்திருக்காரு. இந்த நிலையில் வந்து நடிகர் விக்ரமுக்கு இன்று திடீரென உடல்நலவு குறைவு வந்து ஏற்பட்டுச்சு. இதையடுத்து அவர் தனியார் மருத்துவமனையில் வந்து கொண்டும் செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு வந்து தீவிர சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டதாக வந்து தகவல் வந்து வெளியாகியிருக்கு. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடிகர் விக்ரமுக்கு வந்து கொரோனாவால் வந்து பாதிக்கப்பட்டார். அப்போது அவர் வீட்டில் வந்து தனிமைப்படுத்தி சிகிச்சை பெற்று வந்தார் என்பது வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.